கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம ஒரு ஃபிஷ் வந்து அன்பாக்ஸ் பண்ணோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ இன்றைக்கி வந்து அந்த ஃபிஷ் வந்து எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் இசைக்கு பேசுகிறேன். அண்ட் இன்றைக்கி வீடியோவில் டாபிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி அன்பாக்ஸ் பண்ண, ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி லாஸ்ட் தான் அன்பாக்ஸ் பண்ண டைகர் ஷப்னோஸ் கேட்ஃபிஷ் வந்து என்னாச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்கு என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியலன்னா, ஸோ இங்கே கார்டு இல்லைனா இந்த இடத்துல கார்டு வரும். ஸோ அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். வேல் நான் சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோ அந்த கேட்ஃபிஷ்க்கு வந்து என்னாச்சுன்னா, நம்ம டேங்க்கில் வந்து ஆட் பண்ண உடனே நம்மளோட ஆஸ்கர் நம்பரை நம்மளோட பீகாக் பேஸ் அண்டு ஏஷியன் ஆர்னா சேர்ந்து வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணி டேமேஜ் பண்ணிச்சிங்க. ஸோ அதனால் வந்து செப்பரேட்டாக 3 feet டேங்க்கில் வந்து போட்டு வச்சுருந்தேன். ஸோ ரொம்பவே அடிபட்டுருந்துச்சு. ஸோ ஃபோட்டோனா காட்டுறேங்க, ஓ அப்பா அடிபடும் போது எப்படி இருந்துச்சுன்னு. இன்றைக்கி வந்து அந்த நம்மளோட அந்த டைகர் ஷப்னோஸ் வந்து எப்படி இருக்குது, ஸோ என்ன நன்மையில் இருக்குன்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாங்க இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம பின்னாடி வந்துட்டோம். நம்மளோட 3 feet டேங்க் வந்து இது தான். வெல் அண்ட் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிறதுனா, டேங்க் வந்து ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்ப கலீஜாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நான் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். சீரியஸ்லி ரொம்பவே கலீஜாக இருக்குது. நான் ஏன் டேங்காக இதுன்னு நான் சொல்லிக்கிற அளவுக்கு வைக்கப்படுற அளவுக்கு அந்த அளவுக்கு டேங்க் ரொம்பவே கலீஜாக இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் க்ளீனாக பார்ப்பீங்க இந்த டேங்கை. அண்ட் நம்ம ஃபிஷ்ஷை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த ஃபிஷ்ஷு. அண்ட் இது வந்து அடிப்பட்ட உடனே எடுத்த ஃபோட்டோ. அண்ட் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள், நம்ம ஃபிஷ்ஷோட அந்த அடிப்பட்டது அண்ட் கலரேஷன் எல்லாம் எப்படி இருக்குன்னு. ஸோ சீரியஸ்லி நல்லாவே வந்து இம்ப்ரூவ்மெண்ட், ஸோ ரொம்பவே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது. எல்லோரும் நினைச்சுருங்க, ஏர் பம்ப் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிளியரான வியூ அண்ட் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு சின்னதாக ஜூம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாவே க்யூர் ஆகிடுச்சு. அந்த அடிப்பட்டுலாம் தெரியாமல் போயிடுச்சு. அண்ட் கலரேஷன் வந்து சீரியஸ்லி வேறு லெவல். ஒரு கலரேஷன் வந்து வரும், ஐ மீன் நல்ல ஒரு சைஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் வித் கோல்டு ஷேடில் அப்படி ஜொலிப்பார் நம்ம டைகர் ஷப்னோஸ். ஸோ கலரேஷன் வந்து செம்மையாக இருக்கும் டாப்லேருந்து பார்க்குறதுக்கு டைகர் ஷப்னோஸ்க்கு. அண்ட் டேங்க் ஸோ ரொம்பவே ஆல்ஜி. ஸோ அந்த பிளான்ட்னால தான் ரொம்பவே ஆல்ஜி வந்துன்னு நினைக்கிறேன். ஐ மீன் சன்லைட் இருந்தால் கிளாஸில் தான் எனக்கு ஆல்ஜி வரும். அது பிளான்ட்னால எனக்கு ரொம்பவே ஆல்ஜி நிறைய வந்துச்சு. ஸோ சீக்கிரமாக அந்த பிளான்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு டேங்க் வந்து வெறும் லாவா ராக் மட்டும் போட்டு வச்சு செட் பண்ணலான்னு இருக்கேன். சீக்கிரமாக அந்த பற்றி வீடியோ போடுறேன் உங்களுக்கு. அண்ட் நம்ம ஃபிஷ்ஷுக்கு வந்து இவ்வளோ சீக்கிரமாக ரெக்குவயர்மெண்ட் எனக்கு என்னென்ன பண்ணேன்னு நான் சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வீக்லி வந்து 2 times வாட்டர் சேஞ்ச் பண்ணிகிட்ருந்தேன். வீக்லி 2 times வாட்டர் சேஞ்ச், 20% அண்ட் 20%. அண்ட் ஃபீடிங் வந்து பார்த்திங்கன்னா, சாரி, வீக்லி 20% வாட்டர் சேஞ்ச் பண்ணதோட சால்ட் வந்து ஆட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ஃபீடிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையாவே ஃபீட் பண்ணியிருக்கோம். ஐ மீன் நிறையா ஃபீட் பண்ணியிருக்கேன்னா ஒரு நாளைக்கு வந்து 3 வாட்டி ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன், 3 வாட்டி. அண்டு ஃபஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா நீங்கள் டேங்க்கில் ஆட் பண்ண முதல் நாள் வந்து பார்த்துருப்பீங்க, நான் வந்து ஜீப்ரா ஃபிஷ் போட்டிருப்பேன், ஐ மீன் ஃபீடர் ஃபிஷ்ஷு அது சாப்பிட்றதுக்கு. அண்ட் செகண்ட் வீக் பார்த்திங்கன்னா ஷ்ரிம்ப் கொடுத்துட்ருந்தேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்லி மறுபடியும் இப்போ ஃபீடர் ஃபிஷ் தான் கொடுத்துருக்கேன் இப்போ. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஃபீடிங் வந்து கொஞ்சம் மாற்றி கீற்றி கொடுத்து அண்டு ஃபீடிங் கொஞ்சம் அதிகமாக கொடுத்ததுனால அண்ட் வாட்டர் சேஞ்ச் பண்ணதால் நம்ம ஃபிஷ் வந்து சீக்கிரமாகவே நல்லா க்யூர் ஆகிடுச்சு. அண்ட் க்ரோத் வந்து நான் வந்து விசிபிளாக இன்னும் பார்க்கலை. ஸோ க்ரோத் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிறது, பட் ஆனால் ஃபாஸ்ட்டாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுவேன். இப்போ வந்து நம்ம மோட்டர் ஆன் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ நம்ம டேங்க் வந்து ரொம்ப மிஸ்டாக இருக்குது, சீக்கிரமாக க்ளீன் பண்ணுறேன். நம்ம ஃபிஷ் சூப்பராக இருக்குது இப்போ பார்க்குறதுக்கு. ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபிஷ்ஷை பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட் இருந்ததோட இப்போ வந்து பெட்டர். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த பைட் மார்க்லாம் எங்கே இருந்துச்சுன்னே தெரில. ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லாவே க்யூர் ஆகிருக்குது. வெல், அந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி கூட சீக்கிரத்தில் நம்மளோட டைகர் ஷப்னோஸ் கேட்ஃபிஷ் நீங்கள் என்னோடய மெயின் டேங்க்கில் எனக்கு வந்தீங்க, கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் சைஸ் வரணும். ஸோ அதுக்காக ஃபீடிங்லாம் கொஞ்சம் அவருக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஃபீடிங்லாம் போயிட்டுருக்குது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் அதோடய க்ரோத் வந்து நல்லாவே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்துகிற ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்லா க்ரோத் வந்ததுக்கப்புறம் மெயின் டேங்க்கில் வந்து ஆட் பண்ணுவேன். அன்டில் தென் வெயிட் ஃபார் த வீடியோ. அண்ட் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். ஸோ
போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து டக்கு டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது ரெக்குயர்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் ஃபேஸ்புக் ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதிலும் என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, அதிலும் என்னை மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் சி நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.